அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே கலைஞர்களே அமிழ்தமிழ் நிகழ்ச்சியில் இணைந்து நாள் ஒரு தமிழ்ச்சொல் சொல் அறியும் தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் இன்று நாம் சுவைக்கவிருக்கும் அமிழ்து கருமம் 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 தமிழா ஆமா கருமம் என்பதுதான் இல்லை கருமம் என்பது தமிழ் இதை வள்ளுவர் பயன்படுத்துகிறார் குரல் எண் ஐநூற்றி எழுபத்தி எட்டு என்ன சொல்கிறார் என்றால் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு இந்த உலகமே உரிமை யாருக்கு கண்ணோட வல்லார்க்கு இரக்கம் உள்ளவர்களுக்கு அதிலும் எப்படிப்பட்ட தன்மையில் இரக்கம் உள்ளவருக்கு கருமம் சிதையாமல் தன்னுடைய கடமை தான் செய்ய வேண்டிய செயல் தனக்கென்று கடவுள் தந்திருக்கிற அந்த வேலை இயேசு சொல்வார் பார்த்தீங்களா யோவானில் சொல்வார் கடவுள் எனக்கு தந்திருக்கிற வேலையை செய்து முடிப்பதும் என் தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றுவதுமே நான் உண்ணுகின்ற உணவு ஆக அதுதான் மற்ற உணவுலாம் ஒரு பொருட்டல்ல அந்த அளவுக்கு இதை கடமை உணர்வாகவே ஏற்றல் பவுல் சொல்வாரே நற்செய்தியை அறிவிப்பா அறிவிப்பது என் கடமை நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு கையோ கேடு கடமை ஆக அந்த வகையில் தான் இங்கே இந்த கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லா இருக்கு நான் இறக்கமாக இருக்கிறேன் நான் மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல உதவியெலாம் செய்வேன் ஆனால் என் கடமையெல்லாம் செய்ய மாட்டேன் என்றால் அது முறையன்று அதே மாதிரி நான் என் கடமையெல்லாம் செய்வேன் நான் எவருக்கும் இறக்கும் காட்ட மாட்டேன் என்றாலும் அது முறை என்று இந்த இரண்டுமே ரெண்டு கண்கள் போன்றது ஒரே இலக்கை கொண்டது ஆக கருமும் சிதையக்கூடாது இந்த கண்ணோட்டமும் இல்லாமல் போய்விடக்கூடாது அப்படியெல்லாம் இருக்கிறவர்களுக்கு தான் உரிமை இந்த உலகு இயேசு மலைப்பொழிவில் சொல்வார் பார்த்திங்களா கனிவுடையோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சத்தாக்கி கொள்வர் எவ்வளவு சிறப்பாக இணைஞ்சு போது பாருங்கள் வள்ளுவர் சொல்கிறார் இந்த உலகமே அவர்களுக்கு உரிமை இயேசு சொல்கிறார் இந்த நாடு அதான் இந்த மண் இந்த உலகு அவர்களுக்கு உரியது மிக அருமை ஆக இந்த வகையில் நாம் கருமம் சிதையாமல் இங்கு இரக்கத்தோடு வாழ வேண்டும் என்பது இங்கு அழைப்பு நாம் ஏற்கனவே பார்த்தோம் கருமம் என்பது தமிழ் ஆனால் கர்மம் என்பது தமிழல்ல கர் கர்மம் அதை போன்று தருமம் என்பது தமிழ் தருதல் தருகை என்றெல்லாம் இருக்கிறது ஆனால் தர்மம் என்பது தமிழ் அல்ல அதனால்தான் இங்கே பெரும்பாலும் சில நேரங்களில் இந்த வல்லினம் த என்பது அதை த அப்படின்னு சொல்றதுக்கு பார்க்குறாங்க அது முறையல்ல ஆக தருமம் நன்று தருமம் நன்றென்று ஆக நாம் இந்த இரு போட்டு எழுதுவதல்ல ஆனால் ரூ போட்டு அங்கே எழுத வேண்டும் எனவே கருமம் தருமம் என்று சொல்லி அவற்றை தமிழாக நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த வகையில் கருமி அப்படின்னா அது தமிழ் இல்லை பொருள் என்ன அவர் ஒரு செயலர் செயல் செயல்படுகிறவர் கர்மி என்பதாக நாம் பார்க்கின்றோம் இந்த ஒரு உண்டு பார்த்திங்களா அதாவது பசி நோக்கார் கண் பிஞ்சார் கருமமே கண்ணாயினார் என்று இருக்கும் அதைத்தான் ஒரு திரைப்பட பாட்டில் இப்படி வரும் பார்த்துடுங்க அருமையான ஒரு செய்தி மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் என்ன பேரா கடமை அது கடமை என்று வரும் ஆக இந்த கடமைதான் அதன் கருமம் இந்த கடமை சிதையாமல் இந்த கடமையை விட்டுவிடாமல் எங்கு கருணை உள்ளத்தோடு இரக்க உள்ளத்தோடு கண்ணோட்டம் கொண்டு வாழ்வதற்கு இங்கு உறுதியேற்பதற்கு இந்த குரல் இந்த சொல் கருமம் என்பது அதனால் நம்ம பார்க்குறோம் தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று நாம் தருமத்தை பற்றி சொல்வது போன்று இந்த கருமமும் அது நம்முடைய எல்லாவற்றையும் காக்கும் நம்முடைய புகழையும் காக்கும் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் எனவே இந்த கருமம் என்கிற அந்த சொல் சொல் அதை நாம் இன்று சுவைக்கிறோம் அமிழ்தாக அந்த சொல்லின் வழியாக நமக்கு கிடைக்கிற செய்தி ஒரு முழக்கமாக இப்பொழுது நாம் முழங்குவோம் தருமம் செய்து தலை காப்போம் கருமம் செய்து அறம் வளர்ப்போம் நன்று இறைவனுக்கு திருடமானால் மீண்டும் நாளை அமிழ்தமிழ் தமிழ் நிகழ்ச்சியில் இணைவோம் நன்றி வணக்கம்